வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். ஓணம் ஸ்பெஷலாக இன்னைக்கு கேரளாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோதுமை பாயாசம் தாங்க பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான முறையில் ஒரு அருமையான இந்த கோதுமை பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க, அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு நெய் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே ஒரு 100 கிராம் உடச்ச கோதுமையை நல்லா கழுவி ஊற வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. வடிகட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாங்க, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த கோதுமையோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், ஒரு 100 கிராம். இதுக்கு வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அதில் 100 இதுலேருந்து 150 கிராம் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 50 ml வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிட்டுங்க. இதுக்கு பக்கமெல்லாம் தேவையில்லை, நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்தால் போதும், இறக்கி வச்சுருவோம். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணால் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ரவை பார்த்தீங்கன்னா உடச்ச கோதுமை ரவை நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு 95% வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கிற பாகை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்றலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த பாகுலேயே இந்த ரவை நல்லா வேகட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு தேவையில்லாக்கு நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லு சில்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சில்லுகளை அதை இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு 10-15 கிறிஸ்மஸ் பழம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை இறக்கிடலாங்க. ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஏற்கனவே அந்த பக்கம் பாத்திரத்தில் நல்லா வெந்துட்டு இருக்குங்க. உடச்ச கோதுமை ரவை நல்லா வெந்துட்டுருக்கு. இதை பாகில் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 10 ஏலக்காயை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஏலக்காய் சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா பாயசம் கமகமன்னு ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இது கூடவே ஏற்கனவே நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி தேங்காய் கிறிஸ்மஸ் பழத்தையெல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி வச்சிடலாங்க. ஏற்கனவே ஒரு தேங்காயை ஃபுல்லாக நம்ம வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம், தேங்காய் பால் அது இல்லை சேர்த்துக்கலாம். சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. சூப்பரான ஒரு கோதுமை பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள்.